ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்க சின்டெக் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்போ அல்லது பிசியில் நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி தமிழில் டைப் பண்ணுறது, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது பிசியில் ஒரு டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஒரு பிடிஏ பிபிடி வெர்ஷன்லையோ ஏதோ நீங்கள் ஏதோ சப்மிட் பண்ணணுமோ, ஏதோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணோம்னா நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணணும். ஆனால் தமிழுக்கு வந்து சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், ஆனால் வெப்சைட்டில் போய் சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அது சில லேப்டாப்க்கு வந்து வெர்ஷன் எடுத்துக்காது, சில லேப்டாப் வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய லேப்டாப்க்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம லேப்டாப்லேயே டிஃபால்ட்டாக இருக்குது, அது எப்படி எனேபிள் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் கண்ட்ரோல் பேனல் இருக்கும், கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 ஆச்சுன்னா சர்ச் பார் இருக்குது, அதை சர்ச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இங்கே அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே இங்கே ஃபான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிவியூ டெலிட் அண்ட் ஷோ கிட்டன் ஃபான்ட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஃபான்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அ ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் லோட் ஆகும், இன்னும் சீக்கிரம் உள்ளே போயிடும். இன்டர்நெட்டெல்லாம் எந்த அவசியம் இல்லை, நம்ம தமிழ் ஃபோன் டவுன்லோட் பண்ணுற ஏற்கனவே நம்ம லேப்டாப்பில் இருக்குது. இன்டர்நெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது எதுவும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமான செட்டிங்ஸும் கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான செட்டிங்ஸ் தான் எனேபிள் பண்ண போகிறோம். லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, லோட் ஆயிடுச்சு. இதில் நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது, டிஃபால்ட்டாக என்னென்ன ஃபாண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஃபாண்ட்டோட நேம் என்னென்னு இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, தமிழ் வெர்ஷனில் நிறைய இருக்குது. வேணும்னா நீங்கள் ஃபாண்ட்ஸ் கூட தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேணா அந்த ஃபாண்ட்டோட இது வேணால் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பதிப்புன்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன் தமிழுக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து டிசைன் டிசைனாக இருக்குது, அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி எனேபிள் பண்ணுறதுனா, இங்கே கீழே பார்த்தீங்களா, கீழே இங்கே லாஸ்ட்டில் டெக்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் இன்புட் லாங்குவேஜ் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸில் போகும், எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆப்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். இங்கே கீழே ஆட் அண்ட் ப்ரிஃபர் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே ஆட் அண்ட் ப்ரிஃபர் லாங்குவேஜை ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து டைப் ஆஃப் லாங்குவேஜ் நேம் இருக்குது, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், அதாவது தமிழ் இல்லாமல் மலையாளம், அதாவது ஹிந்தி, உருது, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணணும் அந்த லாங்குவேஜ் டைப் பண்ணிங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் டைப் பண்ணுறேன். இப்போ தமிழ் இந்தியான்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சர்ச்சிங் கொஞ்சம் லோட் ஆகுது, நெட்ஒர்க்கில் எதுவும் தேவையில்லை. கீழே இன்ஸ்டால் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் தான், அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு டைப் பண்ண தெரிலன்னா, அதாவது தமிழில் சில பேருக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கும், நல்லா சரளமாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு டைப் பண்ண தெரியாது. நம்ம இப்போ கீபோர்டு வந்து எப்படி இல்லை பிசி ஸ்க்ரீனில் வர வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். இங்கே இதை கிளிக் பண்ணி இங்கே மேலே உங்களுக்கு தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே டாஸ்க் பார் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ டச் கீபோர்ட் பட்டன் இருக்குது, நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிசேபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன், மறுபடியும் கிளிக் பண்ணிங்க வந்துருச்சு. இப்போ ஷோ கீபோர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்களா, தமிழில் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே மேலே செட்டிங்ஸில் இருக்குது, இது நம்ம பெருசாக வேணால் பெருசாக கொடுத்துக்கலாம், ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். பார்த்துங்க, எக்ஸாம்பிள் நான் கட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு என்னோடய மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இது தான். இது நான் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறா இருக்கேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து யூடியூபுக்கு சில தமிழ் டெக்ஸ்ட் பண்ணணும்னா இதில் போய் டைப் பண்ணிக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறக்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சது. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு உங்களுக்கு சந்திருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி